தமிழ் தென்றல் திருவிக்கா அவர்களின் 139வது பிறந்த நாளினை முன்னிட்டு புதிய நீதி கட்சி சார்பில் சூளை பட்டாளம் மார்க்கெட் அருகில் உள்ள கலைஞர் பூங்காவில் அமைந்துள்ள திருவிக்கா அவர்களின் முழு திருவுருவ சிலைக்கு புதிய நீதி கட்சியின் செயல் தலைவர் ரவிக்குமார் தலைமையில் அக்கட்சி நிர்வாகிகளுடன் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் திருவிக்கா பற்றிய கவிதை தொகுப்பு மற்றும் பேச்சு போட்டியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கும் பாராட்டு சான்றிதழை வழங்கி சிறப்புரையாற்றினார். இதில் அமைப்பு செயலாளர்கள் பழனி, செல்வம், ஏசிஎஸ் பேரவைத் தலைவர் சுதர்சனம், திருவிக்கா தொழிற்சங்க செயலாளர் லோகநாதன், தலைவர் நடராஜன், சென்னை மாவட்ட செயலாளர்கள் சி.பி. ராதாகிருஷ்ணன், சீனிவாசன், ஜானகிராமன், மணி, முருகப்பெருமான், சேகர், ஞானவேல், சண்முகம், சக்திவேல், மாதவன், கிருஷ்ணமூர்த்தி, ராமு, திருமூர்த்தி, குணசேகர், தலைமை நிலைய செய்தி தொடர்பாளர் முரளி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.